ஸ்வீட் மேங்கோ பச்சடி தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மேங்கோ ஜாம் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். இது புளிப்பு இனிப்பு காரம் கலந்த சுவை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவையில்லை. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மாதிரி லேசாக மஞ்சள் கலந்து இருக்கிற மாதிரி எடுத்துட்டால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய தோலெல்லாம் நல்லா சீவிட்டு மாங்காவை நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாங்காவை தொலி சீவி இந்த மாதிரி செதுக்கி நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை குக்கரை மூடி வச்சு நம்ம ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுறலாம். வெல்லம் 120 கிராம் எடுத்து அதை நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை கொதிக்க விடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த அல்வா அப்பதத்துக்கு இது வரும் அது தனியுமே நம்ம இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு டேஸ்டான மேங்கோ பச்சடி ரெடி ஆயாச்சு. இது சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதனுடைய காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த மேங்கோ சீசனில் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.